நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த காலேஜ பொறுத்த வரைக்கும் என் சொந்த காலேஜ் மாதிரி. உங்க பொண்ணுக்கு சீட்டு கன்ஃபார்ம். சீட்டை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நான் சொன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. சரியா சொன்னீங்கனே. உங்க பொண்ணு காலேஜுக்கே வரவேணாம். அண்ணன் சொன்னா போதும் பாஸ் போட்டு விட்டுருவாங்க. எப்படியோ சார் என் பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சா சரி. நீங்க பேசுறபடி அந்த 2.5 எல்ல ரெடி பண்ணுங்க. எல்லாம் கரெக்ட்டா நடக்கும். சார் நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பணம் கரெக்ட்டா வந்து சேரும். அடக்கடவுளே இவ ராகினிய கடத்துனவனாச்சே. அதுக்கு தான பிரகாஷ் இவனை கீழ தள்ளி கைய உடைச்சான். ஆனா இவ என்னடானா இவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானே. என்ன என்னடா விஷயம் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்குது. அதான் ஒண்ணும் புரியலனா பாருனா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. தப்பா இருக்கேடா. பிரகாஷ்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதான்னு தெரியலடா. எல்லாம் வயசு கோளாறுன. சரி அது அப்புறம் பாப்போம். இப்ப வந்த வேலையை முடிப்போம் வா. என்ன போகாது என்ன மச்சா இது வண்டி ஓடிட்டு போறவன் இந்த பற பறக்குறான் ரேஸ்ல போற மாதிரி. எப்படி வேணா பறக்கட்டா நாம அடிச்சு தூக்கினா அவன் வாகனத்துல பறக்கணும். அதுதான் நமக்கு வேணும். நல்லா அழுத்துறா. கவலையே படாதீங்க எல்லாம் கமக்கமா முடிஞ்சிரும். இரு இரு போன் போடுறேன். சம்மந்தி சும்மா சும்மா போன் பண்ணாதீங்க. நீங்க அடிக்கடி போன் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க கவனம் செதறும். அப்புறம் அவன் தப்பிச்சிட்டானா? நீங்க வேற. கணேச ரொம்ப கெட்டிக்காரன். வண்டி 120ல போதான் விடவே மாட்டான். அவனை தூக்கிட்டு தான் நமக்கு போனே பண்ணுவான். நான் சுரேஷ்க்கு போன் பண்றேன். சுரேஷ்கா? ஆமா சௌமியா. அவன் காலையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சாப்பிடாம போயிட்டான். அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேக்குறேன். ராஜா இதை புடிங்க. ஆமா சுரேஷ் காலையில சாப்பிடாம போனியே. சாப்பிட்டியாப்பா? நானும் ராஜாவும் காலையில சாப்பிட்டோமா. ராஜாவுமா? என்னப்பா சொல்ற? ஆமாமா ராஜா வேலைக்கு சேர்த்து விட தான் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? ராஜா என் கூட தான்மா இருக்காரு. என்னம்மா எதுல பா போறீங்க? ஆட்டோலயா? அம்மா என்னம்மா இது கேள்வி? ஆட்டோ எல்லாம் போல பைக்ல தான் போய்கிட்டு இருக்கோம். சரிமா நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ அத்த என்னாச்சு? என்ன சம்மந்தி என்னாச்சு? நாம போடுற திட்டம்லாம் நமக்கு எதிராவே திரும்புது. ராஜா சுரேஷ் கூட போறானா? ஐயோ சம்மந்தி முதல்ல அந்த கணேசனுக்கு போன் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க சம்மந்தி. நீ கார ஓட்டு பச்சா முடிச்சிட்டு பேசிக்கலாம். முடிக்கிறேன் முடிக்கிறேன்.
ஐயோ எடுக்கவே மாட்டேங்கறானே அத்தை ஐயோ அத்தை போன் கொடுங்க எஸ்எம்எஸ் அனுப்புறேன் சீக்கிரம் அனுப்பிடி அனுப்பிடு என்னன்னு மாம்ச்சே அது ராஜா கூட பைக்ல சுரேஷும் போயிட்டு இருக்காரு இப்போ எதுவும் பண்ண வேண்டாம்னு அனுப்பிருக்க பாத்தியா போன் எடுக்கலன்னு மெசேஜ் அனுப்புது மெசேஜ் இல்ல இப்போ யாருக்கு வேணும் மச்சான் பட்டியே வேகமா விடுறா அந்த பப்பள அவசரம் பண்ணுது மச்சான் மச்சான் நமக்கு முன்னாடி 23 ரூபாய் பணம் போயிட்டு இருக்குடா திரட்டறா மச்சான் விட்டுறா மச்சான் ஐயோ பார்த்தானா இல்லையான்னு தெரியல என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே போன் கொடு பேசாம சுரேஷ் கிட்ட போன் பண்ணு ஐயோ சம்பந்தி அப்படி போன் பண்ணி சொன்னா நாம தான் சம்பந்தி மாட்டிப்போம் சீக்கிரமா போறா மூர்த்தி இப்ப பாறா நீங்க அந்த பக்கம் பாருங்க மெதுவா நா மெதுவா ஐயோ 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 யாரா தூக்குகையா பாத்து மெதுவா ஒண்ணுல ஒண்ணுல பாத்து பா என்ன நான் என்னாச்சு எனக்குடா சொல்லுங்க நான் என்னாச்சு ஒண்ணுல தம்பி சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம் நான் பாத்துக்கறேன் தம்பி நீங்க கலங்க இல்ல நான் அடிக்கடி அதக்கதா பாத்துக்கறேன்னு சொல்றம்ல நீ கலங்க என்னடா உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னா நீங்க என்ன அனுப்பறதுல இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போ சுரேஷ் சரி 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 நல்ல வேளை பெருசா உன அடிபட்டல நாங்க கிளம்பறோம் அடி ஏதாவது பட்டிருந்தா ஹாஸ்பிடல்ல போய் பாத்துக்கங்க சரிங்களா சரி சரி நீங்க போங்க 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 தம்பி நீ போ பா போ ஐயா ஆவோ டேய் கணேசா பட்டே அவன போட்றலாம் மச்சான் மச்சான் சொல்றத கேளுடா கூட போறது சுரேஷ் தான் ஏறங்க டேய் டேய் பைக்க ஸ்டார்ட் பண்ணடா பட்டேடா டேய் 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 கூட போறது நம்ம சுரேஷ் டா உனக்கு சுரேஷ் தான் தெரியறான் அவன் கூட இருக்கறவன் எனக்கு 23000 பணமா தெரியறான் ஐயோ போச்சே போச்சே ஐயோ போச்சேடா ஐயோ ஐயோ டேய் டேய் போடி என்னடா நீ ஐயோ போடா வட்டி எடுத்து தொலைடா காயத்ரி பிரகாஷ் மறுபிறவி எடுத்து வந்திருக்கா ஆர்த்தி கரைச்சு எடுத்துருவா இதெல்லாம் இல்லப்பா இனிமே உன் மேல யார் கண்ணும் படக்கூடாது என்ன கைது எவன் சாகணும் நினைச்சோமோ அவன் பொழைச்சு வந்ததும் இல்லாம உன் கையாலேயே ஆர்த்தி வேற எடுக்க சொல்றாங்க எல்லாம் விதிடி விதி வலது காலை எடுத்து வச்சு உள்ள போப்பா பாத்து சார் கொரியர் பிரகாஷ் சத்யா இருக்காங்களா தேங்க்யூ என்ன கொரியர் மாது கோட்ல டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயி வார்த்தையால கூட பெரிய கூடாது சத்யா இனிமும் மனசு நான் நோக்கடிக்க மாட்டேன் எனக்கு தெரியும் பிரகாஷ் இனிமே நீ நினைச்சா கூட சத்யா விட்டு பிரிய முடியாதுடா இப்ப நீ பழைய பிரகாஷ் இல்ல எங்க மகனா நாங்க நினைச்சது மாதிரி புது பிறவி எடுத்து வந்திருக்கேன்
இனிமே உன் குணமும் அப்படிதான் இருக்கணும். சத்யா மட்டும் இல்ல, இனிமே குடும்பத்துல எல்லாருமேலயும் நீ பிரியமா இருக்கணும். காயத்ரி உள்பட நீ யாரையுமே உனக்கு எதிரியா நினைக்க கூடாது பிரகாஷ். என்னப்பா இத சொல்லணுமா? அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமானம் இல்லையா? சொல்லு, காயத்ரி உனக்காக எவ்வளவு பாடுபட்டாங்கிறது எங்களுக்கு தாண்டா தெரியும். அப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும்பா. என்ன நேர சொல்லுங்க, நான் என்ன பழைய பிரகாஷா உங்களை எதிரியாவே பாக்குறதுக்கு? எனக்காக பணத்துக்கு அலைஞ்சிருக்கீங்க, ஏன் வீட்டையே விற்க முயற்சி பண்ணிருக்கீங்க? உங்களை வேறுபனா? ஏண்டா, எல்லாம் மாறிடுச்சு, மாத்திக்கிட்டேன்னு சொன்ன, அப்புறம் நான் அண்ணியா இருக்க சொல்லிட்டு இருக்கேன். என்ன குமாரு, இவங்க என் அண்ணி தானே? அதான் மரியாதை கொடுத்தா அண்ணியாருன்னு கூப்பிடுறேன். கோபம் இருந்தாலும் என் அண்ணியார் மேல ஒரு துளி மரியாதை கூட குறைஞ்சதில்ல. இப்போ அன்பானவனா மாறி வந்திருக்க, இனி அதிகமாக தானே செய்யும். சொல்லுங்க அண்ணியாரு. காயத்ரி, நீ கொடுத்து வச்சதான் பிரகாஷ் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கிறான், உண்மையிலே பெரிய விஷயம். ஏங்க, பிரகாஷ் என்ன கோச்சுக்கிட்டாலும் திட்டினாலும் எனக்கு அவர் யாரு? மாமா சொன்ன மாதிரி அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமம் தானே? பிரகாஷ் என் புள்ளதாங்க. இது போதுமா? என்ன, ரூம் கிளீன் பண்றேன், கொடுங்க. பிரகாஷ், உனக்கு பிடிச்ச பாயசம் செய்யறப்பா. ஆமா, பாயசமா? சூப்பர்மா. ஆமா, பிரகாஷ் வீட்டுக்கு வந்துட்டான், நல்லபடியா இருக்கான். பிரகாஷ், மாமா சொன்னார் இல்ல அக்கா உங்களுக்காக. டிராமாவா? வேலைய பாரு. நீங்க வாங்க. அம்மா, அப்பா அம்மா குமார்னு எல்லார்கிட்டயும் தாறுமாற நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க, எதுக்காக? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன பிரகாஷ், நீ அண்ணியார நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது உண்மைதான், ஆனா உங்களுக்கு அம்மா நான் கத்தி குத்து வாங்கினதை பயன்படுத்தி வீட்டு பேர்ல ஏதோ விளையாடி இருக்கீங்க போல இருக்கு. டாக்குமெண்ட் அது இதுன்னு என்ன பிரகாஷ்னி? அக்கா உனக்காக எவ்வளவு துடிச்சாங்க! கோல் தரத்துறேன். துடிச்சிருப்பீங்களே, ஏண்டா பொழைச்சு வந்தான்னு. இல்ல, குத்துன அந்த ஆட்டோக்காரனை பார்த்து ஏதாவது டியூன் பண்ணி விட்டீங்களா? வீட்டை விட்டு போகும்போதே உங்களை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன்னு சவால் விட்டு போனவனை உயிரோட விட்டு வைக்க நினைப்பீங்களா? பொழைச்சு வந்திருக்கேன். நான் பொழைச்சதுக்கு காரணம் சத்யா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கோ இல்லை இந்த குடும்பத்துக்கோ ஏதாச்சும் சதி செய்யணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவேன். முக்கியமா ஏதோ டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்ல ஏதாவது தில்லு முள்ளு இருந்துச்சு, இருக்க மாட்டீங்க. என்னங்க? இதோ வர சத்யா. என்ன, தனியா நின்னு ஏதாவது யோசிக்க போறீங்களா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, வாங்க. நான் வர அண்ணியாரே, சத்யா கூப்பிடுறா. காயத்ரி, பிரகாஷ் உண்மையில இவ்வளவு மரியாதை வச்சிருக்கானே? ஆமா மாமா. வினோ, என்ன பண்ற? என்னக்கா இப்படி மிரட்டிட்டு போறா? யோ, கத்தாத, இருக்கட்டும்.
இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சதுதானே? இல்லக்கா, டாக்குமெண்ட் அது இதுன்னு கழுத்து பிடிக்கிற மாதிரி பேசிட்டு போறானேக்கா. வினு, அவன் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அதுல அவன் கையெழுத்த வாங்கி அவனை இந்த குடும்பத்தோட வீட்டை விட்டு கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளல. நான் காயத்ரி இல்லடி. சார், இங்க சுரேஷ் சார். நான் தான். உள்ள கூப்பிடுறாங்க சார். ராஜா வாங்க. ஹலோ சார். ஹலோ சுரேஷ். வணக்கம் சார். ராஜா சார். ஜிஎம் ஃபோன் பண்ணாரு. ஆமா சார், அவர் என் ஃப்ரெண்டு தான் சார். ஓ, நோ ப்ராப்ளம். நீங்க கூட்டிட்டு வர பர்சனுக்கு சார் ஜாப் தர சொல்லியிருக்காரு. ஜாபோட நேச்சர் சொல்லிடுறேன். மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு இங்கே கேஷியர் ஜாப் தான் அலாட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்பிக்கையான ஆளை தான் இந்த மாதிரி ஜாப்ல உட்கார வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஜிஎம்ஏ சொல்லியிருக்காருன்னா எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. பட் நீங்கள் கஸ்டமர் கொடுக்குற கேஷை வாங்கிட்டு ரெசிப்டை கொடுத்தா போதும். வாரம் ஒரு முறை தான் பணத்தை பேங்க்கில் போடுவோம். அதையும் நீங்கள் உங்கள் பொறுப்பில் தான் செய்யணும். ஒரு நாளைக்கு 100,000 வரும், சில நாள் 1,000,000 கூட வரும். கவனமாக வேலை பார்க்கணும். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் பணத்தை பேங்க்கில் கட்டுற வரைக்கும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். சார், நான் பார்த்துப்பேன் சார். அதான் ஜிஎம்ஏ சொல்லியிருக்காருல்ல. ஓகே, நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வாங்க. வரேன் சார். வரேன் சார். ஓகே சார். ஆ ஓகே ராஜா, வேலை உறுதியாயிடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சொல்கிற வேலையை நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும் போதும். அப்போ நான் கிளம்புற கம்பெனியில் பெர்மிஷன் போட்டு. சுரேஷ், இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ராஜா, சட்டன் இமோஷனல் ஆயிட்டீங்க. இல்லை சுரேஷ், நான் இந்த வேலைக்காக மட்டும் சொல்லலை. உங்களை தப்பாக நினச்சது மட்டும் இல்லாமல் கத்தியாலையும் குத்திருக்கேன். நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காமல் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. என் வாழ்க்கையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க ராஜா. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் மாற்றிக்கிட்டீங்க. ஜெயிலேருந்து வந்ததும் வாழ்க்கையை போச்சே, நீ என்ன இருக்குன்னு மேலும் மேலும் தப்பு பண்ணாமல் ஒரு மனுஷனாக மாறியிருக்கீங்க. மாற நீங்கள் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் மனுஷனாக மாறாட்டி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்காது. இருக்கட்டும், பழசை மறந்துடுங்க. இனி வாழ வேண்டிய நாட்களை சந்தோஷமாக வாழுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு சொல்கிற தேங்க்ஸ். நிச்சயம் செய்வேன் சுரேஷ். ஓகே ராஜா, நான் வரேன். கல்யாண வேலை தான் நிறையா இருக்கு, நல்லபடியாக முடிப்போம். சரி, பார்ப்போம். என்ன பேசுறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க சம்பந்தி? இவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படி சொதப்பி வச்சிருக்காங்களே. அம்மா, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் அடிச்சோம்னு வைங்க. ஆமா, அடிச்சா எறும்பு கூட 6 அடி உயரத்துல பறக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா. ஏற்கனவே 2,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல, அந்த 2,000 கொடுங்க. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நாங்களே அடிபட்டு வந்திருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கேட்டா நீங்க கொடுத்த காசை கேக்குறீங்களே. ஆமாண்டா, பின்ன என்னத்தை கேக்குறது? சுரேஷ் இல்லாத நேரமா பார்த்து நீங்க அவனை தூக்கி இருந்தா நீங்க கேட்டத நான் கொடுத்திருப்பேன். நீங்க தான் கோட்டை விட்டு வந்திருக்கீங்களே. அக்கா அக்கா, உங்களால முடிஞ்சதை கொடுக்க அக்கா. இன்ன எதுக்கு காசு தரணும்? அதான் 2,000 ரூபாய் கொடுத்தல. அதுக்கு இல்லக்கா, வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், டிங்கரிங் எல்லாம் பார்த்தோம். ஏண்டா பெட்ரோல் போட்டீங்க? அது என்னடா டிங்கரிங்? அதுவாக்கா, வண்டி வெயிட்டா இருந்தா தானே அடிச்ச உடனே பறந்து போவான். அதுக்கு தான் அக்கா. அவன் என்னைக்கு பறக்குறானோ அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம். இப்ப கிளம்புங்க. அக்கா 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 அக்கா, போறியா இல்ல உன்ன தூக்க ரேட் பேசலாம். கணேசா, அக்கா இருக்கிற வேகத்தை பார்த்தா அடிச்ச கொட்டணும் போல இருக்குது. போடா, போடா. அத்த, நினைக்கவே பயமா இருக்கத்த. சுரேஷ்க்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்படிலாம் சொல்லாத சௌமியா. நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. லாய்க்கு இல்லாதவங்களெல்லாம் அனுப்பிட்டு ஒன்னும் உருப்பிடாம போயிடுச்சு. பொம்பளையாது, ராட்சசி. என்ன மச்சான் இப்படி ஆகி போச்சு? மொத்தமா அடிச்சு தூக்கலாம்னு பார்த்தோம். தலை எழுத்து இவ்வளவுதான் போல இருக்குது. வா போலாம். சௌமியா,
சௌமியா ஸ்வீட் எடுத்து எதுக்கு அத்தை எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சுரேஷ் சொல்லி தான் இது நடந்தது ரொம்ப தேங்க்ஸ் மா சௌமியா நீ கவலையே படாத மாசம் எனக்கு 15000 சம்பளம் அதுவும் இல்லாம சிட் ஃபண்ட்ல கேஷ் பொசிஷன நான் தான் பாத்துக்கணும் எவ்வளவு பெரிய பொறுப்பு சுரேஷ் மேல உள்ள நம்பிக்கையில தான் இந்த வேலையை எனக்கு போட்டு கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் சுரேஷ்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எடுத்துக்கோ சௌமியா சௌமியா இல்ல இன்னும் நீ என் மேல கோவத்துல இருக்கேன்னு நினைச்சேன் என்ன ராஜா இது சௌமியா என் மேல இன்னும் உனக்கு கோவம் எதுவும் இல்லல்ல ஐயோ அதெல்லாம் விடுங்க எனக்கு அப்படி எந்த கோவமும் இல்ல இல்ல சௌமியா வேலை கிடைச்சதும் வெளியில வந்து உனக்கு தான் முதல்ல போன் பண்ணேன் ஆனா நீ எடுக்கவே இல்ல சாரி ராஜா என் செல் கொஞ்சம் பழசு ரிங்டோன் கேக்குறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு நிஜமாவா சொல்ற? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல நீ கோவமா இருக்க அதான் போன் எடுக்கலன்னு நினைச்சேன். என்ன ராஜா? அத சொல்றேனே. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது மட்டும் இல்லாம உத்தியோகம் புருஷ லட்சணம்னு அம்மா அடிக்கடி சொல்வாங்க. நீங்க அத சாதிச்சிருக்கீங்க. இனிமே நான் ஏன் கோச்சுக்க போறேன்? நீங்க தான் எனக்காக எவ்வளவோ மாறி இருக்கீங்களே. நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவன்னு நான் நினைச்சே பார்க்கல சௌமியா. என்ன சம்பந்தி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணு புரியல சம்பந்தி. ஆமா எந்த சிட் ஃபண்ட்ல ராஜா வேலை கிடைச்சது? போரூர் பரவளில எஸ்ஆர் சிட் ஃபண்ட்ல. ஓ அதுவா? ரொம்ப பெரிய சிட் ஃபண்டாச்சே. நான் நினைச்சே பார்க்கல சௌமியா. சுரேஷ் சொன்னதும் பட்டுன வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. அத ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஆமா எடுத்துக்கோங்கம்மா. ராஜா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன சௌமியா இப்படி கேக்குற? இல்ல எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி தருவீங்களா? சௌமியா சாரி ராஜா நீங்களே இப்பதான் வேலைக்கு போறீங்க. இந்த நிலமையில எப்படி வாங்கி தருவீங்க? என்ன சௌமியா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற. நான் வாங்கி தர மாட்டேனா? நாளைக்கே வாங்கி தரேன். சௌமியா நீ வாயை திறந்துக்கப்பன்னு நான் நினைச்சே பார்க்கல. இப்போ நம்புறேன் சௌமியா உனக்கு என் மேல கோவமே இல்லன்னு. நான் வரேன். அத்தா வரேன். தா வரமா? சௌமியா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவனை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. அத்தை நீங்களும் அவனை ஒழிக்கிறேன் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா பாத்தீங்களா எப்படி வந்து நிக்கிறானு? இனிமே நான் அவனை எப்படி ஒழிக்கிறேன்னு பாருங்க. என்ன சம்பந்தி இது? அவங்கிட்ட ஆசையா பேசினா போதா குறைக்கு செல்போன் வாங்கித்தான் சொல்லிருக்கா. அவனை எழுச்சுக்கிட்டே போறான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அதான் சம்பந்தி எனக்கும் ஒண்ணுமே புரியல. குழப்பமா இருக்கு. போட்டது போக 1000 ரூபாய் இருக்கு. நேரா வண்டிய ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு பாருக்கு தான் போகணும். இவனை எப்படியாவது கழட்டி விடணுமே. பையன் என்ன சைஸா யோசிக்கிறானே. நம்ம திட்டம் என்னன்னு தெரியாம யோசிக்கிறான். எப்படியாச்சும் இவன்ட்ட இருந்து. என்ன மச்சான் வண்டி ரிப்பேரா? ஆமா மச்சான் வண்டி வேற மக்கர் பண்ணுதுடா. இந்த பக்கம் தான் ஒர்க் ஷாப் இருக்கு. அதுக்கு என்ன போ. நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன். என்ன வரட்டுமா? வரேன். என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. மீதி இருக்கிற 1000 ரூபாய் என்னாச்சு? ஏதாச்சும் குடையுவான். இப்ப எதுவுமே கேட்காம போறான். புரியலையே. அதுவும் ஆட்டோல போறேன்னு சொல்றான். எவனையாச்சும் கொக்கி போட்டுட்டு போவான். மச்சான கழட்டி விட்டது கஷ்டம்னு நினைச்சோம். இப்ப நமக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐயோ ஐயோயோ 1000 ரூபாய் இங்க தானே வச்சேன். காணுமே. ஐயோ எங்க போயிருக்கோம்? இப்ப இவன் எதுக்கு போன் பண்றான்னு தெரியலையே. சொல்லு மச்சான். கோச்சுக்காத மச்சான், ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியாம டேஷ்போர்ட்ல
மீதி காசு 1000 ரூபாய் வச்சிருந்தல்ல? அவன் பணத்தை காணும்னு இங்க தேடிக்கிட்டு இருக்கான். ஐயாவுக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கோ? ஆமா, அந்த காசை நான் எடுத்துக்கிட்டேன். டேய், என்னடா சொல்ற? ஆமா கணேசா. டேய், நீ எப்படி அதை எடுத்த? ஆக்சிடென்ட் ஆகி நீ வெளிய விழுந்த. நான் உள்ளதானே கவுந்த. ஆமா. அப்ப டாஷ்போர்டு தரந்துக்கிச்சு, அதுக்குள்ள 1000 ரூபாய் பணம் இருந்துச்சு. சரி, எனக்கு தெரியாம நீ தான் பதுக்கி வச்சிருப்பேன். நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். டேய் மச்சா, அது வண்டி ரிப்பேர் பண்ண வச்சிருந்த காசுடா அது. விடு கணேசா, வண்டியை நீ கடனுக்கு தானே ரிப்பேர் பண்ணுவே. நீ சொன்ன மாதிரி வினோதினிய ரொமான்ஸ் பண்றதுக்கு இந்த காசெல்லாம் பயன்படுத்திக்க பாற. சரியா தான் கணக்கு போட்டிருக்க கணேசா. மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் வாங்கினா மீதி 150 ரூபாய் தான் மிஞ்சம். சரி மூர்த்தி, அதையாவது குர்றா. என்ன நீ, அதுக்கு தான் நான் செட்டு பாட்டில் வாங்க போறேனே. காசும் போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன சத்யா, பால்ல சக்கர போடல? இது ஒண்ணுதான் குறைச்சல். சத்யா, இது வரேங்க 5 நிமிஷம். சத்யா, நீ சுகர் போட்டு எடுத்துட்டு போ. என்ன சத்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. சத்யா, இது வரேங்க. என்ன சத்யா இது, பிரகாஷ் எவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. அதான் பயமா இருக்குக்கா. என்ன சொல்ற சத்யா? அக்கா, அவர் இப்போ டாக்டர் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு தாம்பத்தியம் வச்சுக்க கூடாதுன்னு. ஏன், அதனால என்ன? இல்லக்கா, அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கல, எமோஷன் ஆனாருன்னா. எமோஷன் ஆனாதான் என்ன? சும்மா புரியாம பேசாதடி. சரி சத்யா, நீ இங்கே இருந்தா அவருக்கு புரியுமா? மேல போய் அவர் மூடு தெரிஞ்சு பேசு. அதாங்க யோசிக்கிற, சொன்னா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. அதெல்லாம் பிரகாஷ் சொன்னா புரிஞ்சுக்குவாரு. என்ன புரிஞ்சுக்குவாரு, யாரு பாத்துக்குவா? பொம்பளை இங்க பேசுறத ஒட்டு கேக்குறீங்களே, அறிவில்ல உங்களுக்கு? உன்னை கட்டினதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கலாமா? சரி சரி சரி, நான் எதையும் கேக்கல. ஆமா, கண்ணத்துல என்ன சிகப்பா இருக்கு? உன்னை பாக்கணுங்கிற ஆர்வத்துல நான் வேகமா வந்தேனா செவத்துல உரசிருச்சு. வினோ, 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 போங்க மேலவா. அக்கா நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சரி இந்தா போ. அக்கா என்னக்கா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. இவ வேண்டான்னு சொல்லி அவன் அடம் பிடிச்சா நல்லா தான் இருக்கும், பெரிய பிரச்சனை ஆகும் பாக்கலாம். என்னக்கா சொல்ற, அப்படிலாம் ஆகுமா? என்னடி சுத்த பட்டிக்காடு மாதிரி பேசுற? அந்த மாதிரி நேரத்துல பிளட் எல்லாம் இதயத்துக்கு தான் போகும், பாடி எமோஷனல் ஆகும், ஹார்ட் துடிக்குமே. ஆமால. சிவராத்திரி தூக்கம் ஏது, பனிராத்திரி பட்டு பாய்விரி. ஆமா வினோ. ஐயோ, ஆஹா, என்னது காயத்ரிமா நம்மள பார்த்து ஸ்மைல் பண்றாங்க? அப்பா
பாடி கட்டிச்சு காயத்ரி மக்க பிடிச்சு போச்சா? அட கட்டாவிய, இது என்ன மாதிரி குடும்பம், ஒண்ணு விளக்கலையே. சரி, நீ உரூமுக்கு போ. சரிக்கா, நான் போறேன். என்ன வினோ, சிந்தியா வச்சிருக்கிறேன், பல்லிய பூவை தூவி வச்சிருக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு? யாராவது இப்படி எல்லாம் செய்வாங்களா? பூ விக்கிற விலைக்கு பேசாம என் கையில குடுத்துருந்தீங்கன்னா நானும் அக்காவும் கட்டி தலையில வச்சுக்கிட்டு இருப்போம்ல. என்ன வினோ, நீ உனக்காக எல்லா பட்டும் நீ இப்படி அசிங்கப்படுத்துற. சரி விடு. இத்தா என்னது இது? அல்வா. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. எதிர்பார்த்தேன். நீ சிரிச்சா பாரு, அதுல நான் அப்படியே விழுந்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்க விடாது நீ. ஆமாங்க, குமார் மாமா கூட நான் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. நேரத்துல கூட அந்த பையனை தான் நினைக்கிறான். இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? ஆமாங்க, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் படுங்க. என்ன திங்க வேண்டியது தின்னதும் சொக்குரா? ஒருவேளை தின்ன அல்வா மூட கிரியேட் பண்ணுதோ? என்ன வினோ, என்னாச்சு? என்னையா என்னாச்சு? ஏன் படுத்துருக்கும் போது இப்படி பூச்சாண்டி மாதிரி? பூச்சாண்டியா? யாரு பூச்சாண்டி? நீங்கதான். இப்படி கிட்ட வந்து மூஞ்சிய காட்டினா பயமா இருக்காதா? என்னது பயமா இருக்குதா? என்ன சொல்ற வினோ? ஆமா, இப்ப எது கிட்ட வந்தீங்க? எதுக்கு? எதுக்கு விடு அடிக்கிற? நீ பொண்டாட்டி, நான் புருஷன், ஒரு ரொமான்ஸ் இருக்க கூடாதா? ரொமான்ஸா? எது இப்படி கிட்ட வந்து மூஞ்சி காட்டி பயமுறுத்துறதா? அது ஏன் சொல்லாத வீணோ? ஒரு காலத்துல என் ஃபேஸ் கட்ட பாத்துட்டு கமலஹாசன் மாதிரியே இருக்கேன்னு சொன்ன, ஹேர் ஸ்டைல பார்த்து ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்னு சொன்ன, இப்போ பூச்சாண்டி மாதிரி இருக்கேன்னு சொல்ற. உள்ளதானே சொன்னேன், என்ன முறைக்கிறீங்க? கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருந்தீங்க, இப்ப வயசாயி சாருஹாசன் மாதிரி ஆயிட்டீங்க. என்ன வினா, என்ன பார்த்தா உனக்கு சாருஹாசன் மாதிரி இருக்குதா? சாருஹாசன் மாதிரி இல்ல, அப்படிதான் இருக்கீங்க. நீ கூட தான் கல்யாணம் ஆன புதுசுல ஸ்ரீதேவி மாதிரி இருக்க, இப்ப மூதேவி மாதிரி இருக்கிற. அத நான் சொல்றேடா. அத சொல்லிட்டீங்கல வினா. என்ன சொன்னேன்? நான் மூதேவியா? இப்ப கூட நான் சிரிச்சாலும் மின்னற அழகின்னு குமார் மாமா என்ன எத்தனை வாட்டி சொல்லிருக்காரு தெரியுமா? அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. இப்ப அவன் பேச்ச எதுக்கு எடுக்கற? முதல்ல மாமாவ அவ இவன் பேசுற பேச்ச நிறுத்துங்க. உங்களுக்கு இப்படி இருக்கும் போதே ரொமான்ஸ் கேக்குதா? மாமா மாதிரி இருந்தா இன்னும் என்னென்ன செய்வீங்க? பேசாம போத்திட்டு படுங்க. மூதேவி அம்ல மூதேவி, கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கண்டவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், நான் மட்டும்தான். என்ன சத்யா, வந்ததுல இருந்து விலகி விலகி போற?
இஷ்டம் இல்லையா பிரகாஷ்? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். டாக்டர் கொஞ்ச நாளைக்கு ஏதோ வேண்டான்னு சொன்னாரு. உங்க உடல்நிலை நினைச்சு இது சொல்றதுக்கா இவ்வளவு யோசனை? நீ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேனா? சந்தோஷம்னா அது மட்டும்தானா? நீ என் கைய பிடிச்சுக்கிட்டு என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாலே போதும். நீங்க போட்ட வெடியெல்லாம் இப்படி புசுவானமா போயிடுச்சு. எனக்கு என்னமோ இது எதுவும் சரியா நடக்கிற மாதிரி தெரியல. என்னக்கா என்ன போய் கோச்சுக்கிறீங்க? நான் நடக்கிற விஷயத்தை தானே சொல்றேன். சுரேஷ் தாரிணி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டான். சௌமியா கிட்ட நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் தாரிணி கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி அவ போட்ட கொக்கிய அவளுக்கே போட்டு விட்டான். அந்த ஜோடி சேருமா இந்த ஜோடி சேருமான்றது போய் கடைசியில எதிர்பாராம ஜோடி சேர்ந்துருச்சுனா அங்க சௌமியா அவ புருஷன், இங்க சுரேஷ் தாரிணி. தர்திரம் தர்திரம் இப்படி அடி சொல்லுவ? நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம மூழ்ச்சிட்டு இருக்கேன். வாய வைக்கிற இப்ப என்னக்க சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் சொன்னதை மதிச்சு நீங்க அவர்கிட்ட பேசி இப்ப அது கல்யாணத்துல வந்து நிக்குது. கல்யாணத்துக்கு தாலி மாலைன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த கல்யாணத்தை நல்லா விசேஷமா நடத்தணும். இனிமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மாமா. இன்னும் சொல்ல போனா அக்கம் பக்கம் உள்ள ஆளுங்களுக்குலாம் சொல்லி அழைச்சிட்டு போகணும். ராஜா எனக்கு போன் பண்ணாரு மாமா, நீங்க வேலை வாங்கி கொடுத்தத சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்களை இப்ப அவர் தெய்வமா பாக்குறாரு மாமா. என்ன மாமா? என்ன தொட்டெல்லாம் பேசுற? என்ன மாமா? ஓ இதுதான் உன் பிளானா? என்ன சொல்றீங்க? சௌமியா உன் புருஷனோட சேர்த்து வச்சுட்டா நீ என் கூட ஒன்னா வாழலாம்னு நினைக்கிறியா? இதோ பார் தாரிணி, நல்லா கேட்டுக்கோ. சௌமியா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் அவகிட்ட நீ கல்யாணம் பண்ணா நான் தாரிணியோட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லியிருக்கேன். மத்தபடி உன் கூட சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக இல்ல மாமா. இந்த கல்யாணத்துல நீ இவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுனது இதுக்கு தானா? என்ன தலையான மந்திரம் போடுறியா? தொட்டெல்லாம் பேசுற? எங்க அம்மாக்கு விஷம் கொடுத்துவான்ற நினைப்பு என் நெஞ்சில இன்னும் இருக்கு மாமா. ஏ மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க கூட இந்த வீட்டுல நீங்க வாழற வீட்டுல வாழ்ந்த போதும்னு நினைக்கிறேன் மாமா. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஒரு தடவை செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.